டேய் என்னடா அவன் வைரஸ் வந்த கம்ப்யூட்டர் மாதிரி அப்படியே ஜாம் ஆயி போய் உட்கார்ந்திருக்கான் டேய் என்னடா மேட்டர் ஏய் டிஸ்டர்ப பண்ணாதீங்கடா யாரு நாங்க டிஸ்டர்ப பண்றோமா ஏன்டா பின்னாடி இவ்ளோ ட்ரெயின் கிராஸ் ஆயி போகுது அது உன டிஸ்டர்ப பண்ணலையா என்னது மச்சி ஏய் என்ன யோசிக்கிற ஏடிஎம் மிஷின்ல கார்டு மாட்டிக்கிட்டா டேய் சும்மா இருக்கடா ஆமா இவன் டைடி பார்க்ல ஜிஎம்ஆ இருக்கறான் நான் சதன் ரயில்வேல சூப்பர்வைசரா இருக்கேன் டேய் நம்ம கேங்ல எல்லாரும் சும்மா தானடா இருக்கறோம் ஏப்பா கொஞ்சம் பேசாம இருக்கப்பா பேசாம பக்கத்துல இருந்துட்டு எஸ்எம்எஸ் அனுப்ப சொல்றியா ஏய் என்னடா ஆச்சு உனக்கு நான் ஒரு பொண்ண பார்த்தேன்டா என்ன ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிட்டாடா டேய் கார்த்திக்கும் ஜாப் கட்டிச்சுடா இனி அந்த பொண்ண ஓகே பண்றது ஃபாலோ பண்றது நிறைய வேலை இருக்குது யார் அந்த பொண்ணு தெரியாதுடா பேர் அட்ரஸ் ஹைட் வெயிட் எதுவுமே தெரியாதா தெரியாதுடா அவளுக்காக 1000 தாஜ்மஹால் கூட கட்டலாம் அவ்ளோ அழகு ஏய் என்னடா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்றான் எல்லாம் பார்த்து இருந்தா தான்டா தெரியும் எவ்வளவு பியூட்டி கியூட் சார்மிங் ஆப்பிள் மாதிரி ஸ்கின் டோன்டா செரி பழம் மாதிரி லிப்ஸ்டா அடப்பாவி இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்தினா அதுக்குள்ளே ஃப்ரூட் ஷாப் போற ரைட்டா பாருடா அப்ப புரியாதுடா அவளை பார்த்தப்ப உடம்புக்குள்ள ஏதோ கரண்ட் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சுடா அப்ப இனிமே கரண்ட் எடுக்க கல்பாங்க நெய்வேலி இல்ல தேவ இல்ல ஓ உடம்புல இருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லு ஏ ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது டேய் 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 ரொம்ப ஃபீல் பண்ணாதடா அதெல்லாம் மூளைக்கு நல்லது இல்ல முக்கியமா நம்ம கேங்குக்கே நல்லது இல்ல டேய் சொல்றத கேளுடா அந்த பொண்ண பார்த்ததும் நான் ரொம்ப டிஸ்டர்ப ஆயிட்டேன் இப்போ அவளை பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இல்ல அது மாதிரி அவளுக்கு இருக்குன்ற இருக்குண்டா ஆனா அதுக்கெல்லாம் என்ன மாதிரி கொஞ்சம் அழகான பையனா இருக்கணும் டேய் டேய் மாய் பட்டக்க இதுக்கு தான் ஓவர பேசாம அமைதியா இருக்கணும்ன்றது நல்ல வேளை கொஞ்சம் விட்டுறதா உண்மையிலேயே என்ன அடங்க பண்ணிருப்பானுங்க டேய் மச்சான் ஒரு பையன் கிட்ட 100 பொண்ணுகளை காமிச்சு இதுல எந்த பொண்ண உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டா கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில எல்லா பொண்ணுகளையுமே பிடிச்சிருக்குன்னு சொல்வான் அதே ஒரு பொண்ணு கிட்ட 100 பசங்களை காமிச்சு இதுல எந்த பையன் உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டா ஏதாவது 1-2 பசங்களை தான் சொல்வா அந்த 1-2 பேர்ல நீ இருக்கேன்னு வெயிட் பண்ணி பாப்போமே டேய் முதல்ல சைலன்ட்ல போடேல ரிங்டோன மாத்து யார் போன்ல ஃாதர்ரா ஃாதர்னா சர்ச்சல இருந்தா டேய் ஃாதர்னா எங்க அப்பாடா ஏன் அவர் அப்பான்னு தமிழ்ல சொல்ல மாட்டீங்களோ ஏய் நான் பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சு என்ன வீட்ல வச்சிருக்காரு இதுக்கே நான் அவரை ஃாதர்னு சொல்ல வேணாமா சரி அப்படி என்ன பாவம் பண்ண உங்க கூட எல்லாம் சேரறதே பெரிய பாவம் இல்லையா டேய் சரி சரி ஏய் மச்சான் காலையில எனக்கு ஒரு மிஸ் கால் வந்து தெரியுமா யாரு அவங்க கிட்டந்தா அந்த போன்ல தான் பேலன்ஸே இருக்காது ஏய் இவெல்லாம் பக்கத்துல இருந்தாலே நான் பேச மாட்டேன் இவன் போன் பண்ண வேற பேசுறானா ஏய் மறுபடியும் அந்த நம்பர்ல இருந்து ஒரு மிஸ் கால் வந்துடா சரி யார்தான் பார்க்கலாம் சொல்லி நான் திரும்பி போன் பண்ணேன் பார்த்தா ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் ஓ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இருந்து போன் பண்ணிருந்தாங்களோ ஏய் போன் பண்ணது ஒரு பொண்ணுடா மச்சான் ஒரு நிமிஷம் வாய்ஸ் கேட்டேனே அது வாய்ஸா இல்ல வயலின் மியூசிக்கா நான் அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்டா சீனா ஏதோ குன்னக்குடி வைத்தியநாதன்ல அங்க இருந்து போன் பண்ணிருப்பா போல ஏய் குன்னக்குடி இல்ல லால்குடி இல்லடா அவ குரல கேட்டேனே அப்படியே துள்ளி குதிச்சேன் தெரியுமா ஹை ஜம்பா லாங் ஜம்பா டேய் ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் பத்தி நீ பேசாதடா குட்டி செவத்து மேலே உன்னால சொந்தமா உட்கார முடியாது நாங்க தான் தூக்கி உட்கார வச்சிரறோம் உன்ன அச்சு வாயிக்கலாம் வச்சிருவேன் சரி அவ ஃபோன் பண்ணி உன்கிட்ட என்ன சொன்னா ஐ லவ் யூ ஜீவான்னு சொன்னாடா ஐ ஐ கேட்டியா நீ அடி சும்மா போயிலாம் சொல்லிட்ட ஏய் பிராமிஸா மச்சான் அவன் ரொம்ப நாளா வாட்ச் பண்றாளா நேர்ல சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டு ஃபோன் பண்ணி சொன்னாடா மச்சான் அவ வாய்ஸ் கேட்டதுல இருந்து பேக்ரவுண்ட்ல எஸ்பிவி வாய்ஸா ஓடிட்டு இருக்கடா நிகலன் எஃப்எம் ரேடியோவோ அவ என்ன சொன்னாங்க நான் சொல்லட்டுமா ஐ லவ் யூ ஜீவா ஈ வா சோ ஸ்வீட் அப்படினே சொன்னா நான் தாண்டா இவ்வளவு நாளா அப்ப நம்மள இருந்து கலாச்சிட்டு இருந்தேன் அடி இதெல்லாம் விளையாடுவே நீ ஓட்டனா அப்படியே விரா அவர் சப்பா கக்க அவனை போய் அடிச்சிட்டு சரி கிளம்பலாமா எங்க போறோம் நம்ம தினேஷோட சிஸ்டர் மேரேஜ்ல மறந்துட்டீங்களா ஆமாமா அங்க போய் மொய் விசாரிக்கிற வேலைய பாப்போம் மொய் வைக்கிற மூஞ்சிய பாரு ஏச்சி இறங்கு முதல்ல உன்னை உள்ள விடுறாங்களா பார்க்கலாம் வா
அம்மா என்னடா இன்னும் வட இல்ல என்ன விஷயம் இன்னைக்கு எங்க கல்யாண நாள் நிச்சயமா வா ஹேப்பி அனிவர்சரி மா थैंक यू ஏமா முதுமுதல அப்ப அந்த பொண்ணு பக்கம் வந்தப்போ என்ன நடந்துது இந்த பழைய படத்துல வருமே அந்த மாதிரி உன்ன பாட்டெல்லாம் பாட சொன்னாங்களா இல்ல இல்ல வந்திருந்தவங்க எல்லாரையும் விழுந்து கும்பிட சொன்னாங்க அதுக்கு அப்புறமா காபி குடிக்க சொன்னாங்க அப்புறம் ரெண்டு பேர் தனியா பிச்சிட்டீங்களா அப்ப உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போய் லெட்டர் போடுறேன்னு கிளம்பி போயிட்டாங்க அப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது சஸ்பென்ஸா இருந்ததா ஒரு மாசம் கழிச்சு தான் லெட்டரே போட்டாங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஆனா அந்த ஒரு மாசம் நான் தவிச்ச தவிப்பு இருக்கு பாரு அத எப்படி சொல்றதுனே தெரியல ஏன் தவிக்கணும் நான் உங்க கல்யாண போட்டோ பாத்துர்க்கேன் அதுல அப்பா விட நீங்க தான் ரொம்ப அழகா இருப்பீங்க உங்களை மிஸ் பண்ணிருந்தா அவருக்கு தான் நஷ்டம் கல்யாணங்கிறது அழகு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல ஜனனி மனசுக்கு பிடிச்சிருந்தா போதும் அதெல்லாம் இப்போ உனக்கு புரியாது உனக்கு கல்யாணம் நடக்கும்போது தான் புரியும் என்கிட்ட எல்லாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு உடனே சொல்லிடணும் போய் லெட்டர் போடுறேன் போன் பண்றேன் இந்த மாதிரிலாம் சொன்னா மாப்பிள்ள ரிஜெக்ட் தெரிஞ்சா ஹலோ எங்க எங்க ஹலோ ரெண்டு தடவை மீட் பண்ணிருக்கோம் ஒரு அழகான பொண்ணு இல்ல டூ டைம்ஸ் மீட் பண்ணிருக்கோம் தெரிஞ்ச பொண்ணு ஏதோ பிரச்சனை மாட்டிருக்கீங்க ஹெல்ப் பண்ணலன்னு வந்தா திட்டுறீங்க இங்க பாருங்க ஒருத்தனை திட்டலாம் கோவப்படுத்தலாம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை இருக்கு இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் முகத்துக்கு நேரா யாரையும் காயப்படுத்தாதீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு உரிமை கிடையாது எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கணும் சரியா என்ன சரி நான் எழுதி எடுத்துட்டு வரேன் நாளைக்கு இதே எடுத்துக்கு வரியா ஓகே போகிறான்ற மாதிரியே சொல்ற காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம கார்த்திக் அடிச்சுக்க ஆளே இல்லடா
பாத்தியா என்ன ஒரு கலர் சென்ஸ் ஏண்டா இத நீ வெளிய போட்டு வரவே மாட்டியா டேய் இதெல்லாம் இவன் போட்டு வந்தானா அப்புறம் உங்க அப்பா வெறுவோட போட வெளிய போவாரா கீழே வைடா அதெல்லாம் உங்க அப்பா சட்ட சரி வா போலாம் எங்கடா எங்கயா டேய் மறந்துட்டியா இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் ஒன் டே மேட்ச்டா இவன் ரூமுக்கு போய் இவன அடிச்சு தொத்திட்டே ஃபுல்லா டேய் ஈவினிங் நியூஸ் பார்த்தா யார் ஜெச்சன் திரி போதே இதுக்கு டே ஃபுல்லா வேஸ்ட் பண்ணுமா நான் வரல நீங்க போங்க அட பாவி 5 நாள் உட்கார்ந்து டெஸ்ட் மேட்ச்லாம் பாப்பியடா 6வது நாள் ஹைலைட்ஸ்லாம் உட்கார்ந்து பாப்பியே ஏன் நீ இப்படி பேசுற டேய் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா டைட்டில் பார்க் வரைக்கும் போணும் ப்ளீஸ் டைட்டில் பார்க்கா அங்க உனக்கு என்ன வேலை ஏன் அசிங்கமா அங்கலாம் போயிட்டு இருக்க நீ டேய் எங்க அப்பா ஒரு முக்கியமான வேலை கொடுத்திருக்காரா அப்ப எங்க கூட வர மாட்டே வர முடியாது கிளம்பு டேய் கிளம்புடா வீட போட்டுனோ மச்சான் நான் ஒரு கம்பெனி ஓட்டுமா முதல்ல போய் ஒரு கம்பெனில வேலை பண்றேன் போடா ஏய் டேய் கிளம்பு டேய் டேய் ஏய் நானு மரா போய் தொலைங்களடா என்னடா அவன் டைட்லி பார்க் போறேன்னு சொல்லிட்டு நாகேஸ்வரா பார்க்ல வந்து உட்கார்ந்திருக்கான் அதானே லவ் மேட்டரா இருக்கு தாடி வர ட்ரிம் பண்ணிருக்கான் நம்மள கட்டி விட்டு வரானா கண்டிப்பா லவ் மேட்டரா தான் இருக்கும் கன்ஃபார்ம்டா பத்தியா சொன்னல்ல ஹாய் ஹாய் ரெக்கார்ட் எழுதி முடிச்சிட்டீங்களா எப்படிங்க மறப்பேன் உங்களுக்காக நைட் ஃபுல்லா உட்கார்ந்து எழுதுனேன் பரவாயில்லையே கையில் ரொம்ப அழகா இருக்கு ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கா ஏண்டா அவளுக்கு கண்ணுல ஏதாவது ப்ராப்ளமா இவன் கோழிக்கு இருக்கிற மாதிரில எழுதுவான் தேங்க்ஸ் ஆல் தி பெஸ்ட் எதுக்கு இந்த ரெக்கார்ட சப்மிட் பண்ணி நல்ல மார்க் வாங்கணும்ல தேங்க்ஸ் ம் பை ஏய் இந்த காதல் இருக்கே காதல் அது ஆளுக்கு தகுந்த மாதிரி ஆக்ட் பண்ணும் நம்மலாம் கேட்டா ஒரு பயோடேட்டா கூட எழுதி தர மாட்டான் இதே ஒரு ஃபிகர் கேட்டேனே பாரு ரெக்கார்ட் எல்லாம் எழுதி குடுக்குறான் மாமன் அவனை எப்படி பிடிக்கிறான் பாரு கண்கள் இரண்டால் ஹலோ ஹலோ மாமா வாங்க மாமா டேய் ஏன்டா தொலை பண்ற வெயிட் போன் எங்க இருக்க டேய் நான் டைட்டில் பார்க்ல இருக்கேன் அப்புறம் பேசுற வெயிட் போன் டைட்டில் பார்க் ஆ அப்படியே கொஞ்சம் போன் ஆஃப் பண்ணி திரும்பி பாரு ஹாய் வரேன்டி டைட்டில் பார்க் சாரிடா வர வரவும் போக்கே சரியில்லை உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன் சரி அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் ஏதாவது வாங்கினியா ஜோச்ச மறந்துட்டேன்டா போடா ஏடா ஒரு பொண்ணுக்கு ரெக்கார்ட் நோட்ல எழுதி கொடுக்குற அவளோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்க மாட்டே நீ டேய் அது ஒண்ணு இல்லடா நான் அவ பார்க்ல வரும்போது கைய மிரிச்சிட்டேன் சரி பாவமா இருந்துச்சு அத எழுதி கொடுத்தேன் ஏண்டா அன்னைக்கு என் காலை மிரிச்சு ஒரு சாரி கூட சொல்ல அவ கைய மிரிச்சது காரணலாம் சொல்றே நீ மாமனா ஏய் வாங்கடா போலாம் டேய் டேய் இறா மச்சான் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க ஆமா அதாண்டா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க ஆமா டேய் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க டேய் அப்பா சொல்றா தாச்சி டேய் இவன் நல்லா ஏமாட்டான்டா எப்படி சொல்ற டேய் அன்னைக்கு பார்க்ல உங்களுக்கு ரைட் ஹேண்ட்ல தான் அடிபடுச்சு அதனால தான் எழுத முடியான்னு சொன்னா ஆமா நீ கூட விடிய விடிய உட்கார்ந்து எழுதி போய் குட்டிய ஆனா அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல இதுல பழக இருக்கிறான் மச்சான் டேய் இவனை நல்லா ஏமாத்திரடா அவன் சரி அவன் லெஃப்ட் ஹேண்ட் உனக்கு எப்படி தெரியும் டேய் அன்னைக்கு ஃபாதரோட பேங்க் போயிருந்தேன் வால்ல அதான்டா அந்த ஆப்பிள் ஸ்கின் டோன் லிப்ஸ் கூட ஏதோ சொன்னீங்க என்ன தரதே ஆ சரி லிப்ஸ் அவ வந்து நான் மச்சான் ஒரு பொம்பளைக்கு பீசாங்களே சலாட ஃபில் அப் பண்ணி கொடுத்தா நான் பாத்துட்டேன் இந்த பொண்ணுங்க இருக்காங்களே பொண்ணுங்க என்னடா போய்டா ஓ இந்த பசங்க இருக்காங்களே இந்த பசங்க லவ்வர் வந்தா ஃப்ரெண்டை கட்டி விட்டு போயிரானுங்கப்பா ஐயா ஏய் சும்மா பேய் சொல்லாத முக்காவாசி பொண்ணுங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்னது நீங்க எங்க போறீங்க திருவான்மியூர் பஸ் ஸ்டாப் திருவான்மியூர் பஸ் ஸ்டாப்பா ஐயோ தேங்க் காட் திருவான்மியூர் பஸ் ஸ்டாப்ல என் ஃப்ரெண்ட் இருப்பான் அவங்க அப்பாவை ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க அர்ஜென்ட்டா அவனுக்கு கொஞ்சம் பணம் தேவை இதை கொஞ்சம் அவங்க கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ் இல்ல நானே போலாம் ஆனா எனக்கு பிளட் பேங்க்ல ஒரு சின்ன வேலை இருக்கு மேட் ரொம்ப அர்ஜென்ட் உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாதுங்க என்ன தவிர எங்க டீம்ல எல்லாருமே கொஞ்சம் சுமாரா தாங்க இருப்பாங்க நீங்க ஒன்று பண்ணுங்க உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க நானே அவனை ஃபோன் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து வாங்கி சொல்றேன் என்னங்க பணம் நம்பர் சொல்லு 9840 111111 ஆட்டோ ஆட்டோவா ஓகே நான்
உங்க அப்பா நல்லா இருக்காரா? டேய் மச்சான், நீயே பாக்குறதுக்கு ஓரளவு சுமாரா இருக்க, ஆனா உங்க அப்பா நல்லா இருக்காருன்னு சொல்லாத. சரி, எதுக்கு அந்த பொண்ணு 1000 ரூபாய் கொடுத்த? டேய் அது வந்து நாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிக்கலாம்னு இந்த காசு போய் அந்த பொண்ணுட்ட குத்துட்டா. மூஞ்சி பத்தி அதுக்கு நல்லா மூடி சுத்துற குவார்டர் பாட்டில் மாதிரி வாய உடைச்சிருண்டா அவனை. மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த 1000 ரூபாய் பணமும் வந்துடும், அந்த பொண்ணு இங்க வந்துருவா. எப்படி எப்படியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே அவளுக்கு போன் பண்ணுவேன். உங்க ஃப்ரெண்ட் என்ன பாக்கவே இல்லைன்னு சொல்லுவா. அதுங்க என் ஃப்ரெண்டு பணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவேன். பணத்தை எங்க உங்களை பார்த்து திருப்பி கொடுவதுன்னு கேட்பா. நம்ம மீட் பண்ண அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் ஜாலிதான். இருமா இருமா, அதெல்லாம் இருக்கட்டும், எங்களுக்கு இப்பவே சரக்கு அடிக்கணும். ஏற்பாடு இருறா, அந்த பொண்ணு வந்துருவா. இப்போ பண்ணி வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு நூறு எஸ்எம்எஸ் அனுப்புறானா ஒரு வருஷம் பார்க்கலாம் கூட ஒண்ணுமே ஆகாது. ஒரு மாதிரி இருக்கும்டா. ரொம்ப காரமா இருக்குடா. மச்சான், எதை பத்தியும் கவலைப்படாத. உன் லவ்வுக்கு நான் இருக்கிறேன், மாமா இருக்கிறேன், ஃபுல் ஹெல்ப் பண்றேன். ஓகே டே, ஜனினிட்ட லவ்க்கு ஓகே சொல்லிட்டல, அப்புறம் என்னடா? இல்லடா, உன் லவ்க்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மச்சான், இந்தியா ஸ்கோர் என்ன சொல்லு. ஆமா, இவர் ரவி சாஸ்திரி, அவர் சுனில் கவாஸ்கர், ரெண்டு பேரும் ஸ்கோரை பத்தி அப்படியே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. டேய், ராத்திரி உங்க வீட்டுல சோறு இருக்கா? இல்ல இல்ல, கம்முன்னு கூட்டுறா. ஆனா இந்த பக்கம் வாங்க. என்னென்ன சைட் டிஷ் இருக்கு? சிக்கன் இருக்கு, இறால் இருக்கு, மீன் இருக்கு சார். உனக்கு என்னடா காசு கொடுக்க போதும், நீதான் நீயே சொல்லி. சரி, ஒரு பிளேட் ஃபிஷ் கொடுங்க, ஒரு சிக்கன் கொடுங்க, அப்புறம் ஒரு ஆபாயில். உனக்கு சொல்டா, ஒரு ஆபாயில், ஒரு காடை சில்லி சிக்கன். காசு இருக்கா? அச்சு வாழை வச்சிரு, ஒழுங்கா குடிங்கடா. அண்ணா, அது மட்டும் எடுத்துட்டு வாங்க, போங்க. தம்பி, எல்லாம் எடுத்துக்கோ. அப்படியே எனக்கு ஒரு ஜெண்டு பாம் எடுத்துக்கோ. ஓகே, ஜெண்டு பாமா? டேய், ஜெண்டு பாம் தானடா கேட்டா, நம்ம நியூக்ளியர் பாம் கேட்ட மாதிரி ஷாக் ஆகிற. போடா, போய் எத்தனோடா. டேய், இந்த பிராந்தியும் பொண்ணும் ஒன்று தான், ரெண்டுமே கிக்கா இருக்கும், ஆனால் ரெண்டுமே செலவு வைக்குமே. செலவை பத்தி நீ பேசுறியா? வங்க கொடுக்குற தொடங்க, முடி கொடுறா. இவனுங்களை எல்லாம் கூட்டு வரதுன்னு சொன்னா கேக்குறியா நீ? ஏய், எதுக்கு நீ வந்த? உன்னை யார் கூப்பிட்டா? கிளம்பு, நீ கிளம்புடா. அப்புறா டா, எதிர்வா. என்னது இது? தைலம். இதை பூசிட்டு போனா ஸ்மெல் வராது, உங்க அப்பா கிட்ட மாட்டிக்க மாட்டேன். போ. தம்பி, நானும் எத்தனை வருஷமா குடிக்கிறேன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 55 வருஷமா குடிக்கிறேன். ஆனா இப்படி ஒரு டெக்னிக் இருக்குது தெரியாது தெரியாது தம்பி. பெருசு, அதுக்குதான் குடிக்கும் போது பக்கத்து டேபிள முறைச்சு முறைச்சு பாத்துடலாம, அறிவோட யோசிச்சு குடிக்கணும்ன்றது. மூடி குடி. டேய், முதல்ல மீனை சாப்பிடு, கிளம்பலாம். டேய் டேய், என்ன ஆச்சுன்னு சொல்ற? அதான் சொன்னல, இந்த சட்டெல்லாம் எந்த லூஸ் வாங்கி கொடுத்துன்னு கேட்டு கோமா போயிட்டாடா. இல்லையே, ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுத. நீ டீடைலா சொல்லு, ஹோட்டலுக்குள்ள போனதுல இருந்து சொல்லு. ஹோட்டலுக்கு போனேனா, ஃபர்ஸ்ட் பைக்கை பார்க் பண்ண, அப்புறம் ஹோட்டலுக்கு வெளியில கூட இந்த ஸ்பெஷல் மைசூர் போண்டான்னு எழுதியிருந்தாங்க. ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே? சொல்லு. நான் உன்னை இந்த அளவுக்கு டீடைல் கேட்கவே இல்லை, மெயின் மேட்டர் மட்டும் சொல்லு. அப்படியா? ஒண்ணு இல்லடா,
ஹோட்டல் போனதும் ஆல்ரெடி அவ எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாளா. சரி, உள்ள போனதும் ரொம்ப டென்ஷனா இருந்தா. ஏமா டென்ஷனா இருக்குன்னு கேட்டதுக்கு, இதெல்லாம் சட்டையா ரொம்ப கேவலமா இருக்கு, எந்த லூஸ் உனக்கு எத்து குத்துதுன்னு கேட்டு கொஞ்சம் உணர்ச்சிப்பட்டேன். இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல. சரி விடு, இதுவும் நல்லதா இருக்கு. சரி, நீ ஹோட்டலுக்கு போனது, ஜனனியை பார்த்தது எல்லாம் ஓகே, நடுவுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. நடுவுலயா? ஆமாண்டா, ஹோட்டலுக்கு போனல்ல, உள்ள போனதும் எனக்கு முன்னாடி டேபிள்ல நம்ம கூட படிச்ச நிம்மி இல்ல, அவ உட்கார்ந்துட்டு இருந்தா. அத சொல்லு முதல்ல. சரி, நிம்மி என்ன சொன்னா டீடைலா சொல்லு. இந்த ஷர்ட்டை பார்த்து, ஷர்ட் சூப்பரா இருக்கு, நீ வேற ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்குன்னு சொல்லிட்டா. அங்க தாண்டா தப்பு நடந்திருக்கு. பொண்ணுங்க எப்பயுமே அவங்க கண்ணுக்கு மட்டும்தான் லவ்வர் அழகா இருக்கணும்னு நினைப்பாங்க. நிம்மி உன்னை புகழ்ந்தது ஜனனிக்கு பிடிக்கவில்லை. மச்சான், லவ் பண்ணா மட்டும் பத்தாது, பொண்ணுங்களோட சைக்காலஜியும் தெரிஞ்சுக்கணும். அம்மா, நீ ஆஸ்திரேலியால எந்த ஊருக்கு போற? சிட்னி. சிட்னில இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி தானே இருக்குது. என்னடா ஆச்சு உனக்கு? அவரு போதை ஆயிட்டாராம். டேய், ஆஸ்திரேலியா எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? அது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமான்னு செக் பண்ண மச்சி. வேற பாத்தியா, ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ளயும் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டான். மச்சான், நீ எங்களை விட்டு பிரியத நினைச்சா ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்குடா. இனிமே சத்தியமா சரக்கு அடிக்கதே விட்டுற போறண்டா. இவன் நீ ஊருக்கு போறத நினைச்சலாம் ஃபீல் பண்ணல. நீ ஊருக்கு போயிட்டுன்னு வச்சுக்க, இவனுக்கு சரக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. அதை நினைச்சுதான் ஃபீல் பண்றான். ரிசல்ட் பண்ணாதரா, நம்ம செட்டில் இருந்து ஒருத்தன் பிரியது நினைக்கும் போது எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? பெரிய கொரியன் செட்டு என்னால ஃபீல் பண்ணாம இருக்க முடியாதுரா. நாம எப்படி எல்லாம் பழகணும், ஒன்னொன்னா ஞாபகத்துக்கு வரது மச்சி. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், ஆனா போன வாரம் என்கிட்ட 2000 பணம் வாங்கினி, அது மட்டும் ஞாபகத்துக்கு வரவே மாட்டேன்ல. வருது எப்படா வரும்? இப்படியேதான் மச்சான், என் காசெல்லாம் கண்டவன் தான் திண்டு போறான். பண்றது மச்சான், நீ ஆஸ்திரேலியா போனா எனக்கா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ற. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும்ல, நீ போய் நேர்ல பாடுறா. கிரிக்கெட் மேட்ச் டிவியில காட்டுவாங்கல்ல, அப்படி போனேன்னு வச்சுக்க, நீ டிவியில தெரிய, அதுல ஏதாவது உன பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாமே. சரிடா. ஓகே மச்சான், ஆஸ்திரேலியா போனதும் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரையும் கேட்டது யாரா? கில்கிரிஸ்ட், ரிக்கி பாண்டி. ஐயோ, அச்சு சரக்குல இறங்கிட்டு போலக்குது, நான் போறேன்டா, என் ஆளு விடுங்கடா. எப்பா